இதய வாசத்தேடி வருகிறே என் இதயம் உரைய என்னில் வாருமே உன் இதய வாசத்தேடி வருகிறே என் இதயம் உரைய என்னில் வாருமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே நான் வாழ என்னுள்ளம்பா நான் வாழ என்னுள்ளம்பா உன்னிதய வாசத்தேடி வருகிறே காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்றசைய மறக்கலாம் கடலசைய மறக்கலாம் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்றசைய மறக்கலாம் கடலசைய மறக்கலாம் உன்னன்பு என்றென்றும் மாறாதையா உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா உன்னிதய வாசல் தேடி வருகிறே இன்றைய திருப்பலி கருத்துக்களாக குழந்தை தரசால் மையம் சேசுராஜ் சந்தன் ஆரோக்கிய மேரி குடும்பம் நன்றியறுதலாக குடும்பத்துக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்க குடும்ப சமாதானம் கிடைக்க பிள்ளைகள் நன்கு படிக்க நினைத்த காரியங்கள் நிறைவேற சகாயனை செய்து ஒரு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பிறந்தநாளுக்கான ஜோயல் கார்வின் படிப்பிலும் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டி அல்போன்சா மையத்தைச் சேர்ந்த ஆனந்த் கிறிஸ்டி குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்று புதிய வீட்டிற்கு செல்ல இருக்கும் ஜேம்ஸ் சைரஸ் அமலா மேரி உடைய குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உடனிருந்து வழிநடத்தும்படியாக வியாகுளம் ஜெய்சீலி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சகாயனையின் வழியாக கிடைத்த நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் இருவரும் நன்கு படிக்க மறித்த அடைக்கலம் செல்வராஜ் ஜெய்மேரி மெக்கேல்ராஜ் உடைய ஆன்ம நிலைப்பாற்றிற்காக குடும்பத்துக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்க அருளாளர் மீதைச் சேர்ந்த ஜேம்ஸ் சகாய செல்வி குடும்பத்தார் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து இறை ஆசிரியருக்காக நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளே நன்றும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அன்பிற்குரிய இறை சமூகமே, பொதுகாலம் ஆண்டின் 23 ஞாயிறு திருப்பலியில் தத்தம் சிலுவையை சுமந்து கொண்டு தங்கள் குற்றங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் மீட்டெடுத்த இயேசுவின் கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித அருளானந்தர் மற்றும் புனித அந்தோனியார் மையத்தின் சார்பாகவும் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர், இஸ்ரேல் மக்களே, நீங்கள் தங்கள் தீய வழியிலிருந்து திரும்புங்கள், இல்லாவிட்டால் தம் குற்றத்திலேயே சாவீர்கள் என்று கூறுகிறார். ஆகவே இஸ்ரேல் மக்களாகிய நாமும் தீய வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். இன்றைய 2 வாசகத்தில் புனித பவுலடியார், அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்றும் பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர் மத்தேயு தானே நேரில் கண்ட கேட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்துள்ளார். உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் என்று இயேசு கூறுகிறார். பிற மனிதர் செய்யும் குற்றங்களை பெரிதுபடுத்தி தன்னை உயர்வாக காட்டி பிறரை களங்கம் செய்யும் மனிதர்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எதிராக குற்றம் செய்தோரை எவ்வாறு அணுக வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள்,
அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். எனவே நாமும் மற்றவரை திருப்பிடாமல் பிறர் செய்த குற்றங்களை மன்னித்து தீய வழியில் செல்லாமல் பிறரிடம் அன்பு கொண்டு வாழ இணைவோம் தியாக திருப்பலியில். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவரும் கண்களை மூடி இதோ இந்த தெய்வீகமான பிரசன்னத்திலே நம்முடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைப்போம். வாரத்தினுடைய முதல் நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நம்பிக்கையோடு இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து வைப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளையும் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து அரணும் கோட்டையுமாயிருந்தன ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக பாதுகாக்கும்படியாக அந்த இஸ்ராயல் மக்களை பகலிலே மேகத்தின் ஒளியாக இரவிலே நெருப்புத்தின் ஒளியாக அரண் கோட்டையுமாயிருந்து பாதுகாத்து வழிநடத்தியதை போல நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த செக்காலை பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த காரைக்குடி பகுதிகளில் வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு சமய மக்களையும் எல்லா அகில உலக மக்களையும் இறைவன் நிறைவாக இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கும்படியாக இதோ இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து அன்பின் மக்களாக அன்பினாலே உலகத்தை ஆளக்கூடிய மக்களாக இயேசுவின் பாதையிலே பயணிக்க தேவையான அருளை ஆசீர்வாதத்தை தெய்வீக ஆற்றலை தூய் ஆவியாருடைய அபிஷேகத்தை இதோ இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த தூய மறைநீரிலே நாம் தகுதியோடு பங்கெடுக்க நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாழ்வில் இருக்கக்கூடிய பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இந்த வேலையில் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தம் படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினையும் புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெயர் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிறாது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னீர் நாளும் தூய்மையாவே கழுவ நானும் முறைப்படி தனிலும் வெண்மையாவே
உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளவேயாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பேருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களது நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நண்பன தோர்க்கு அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவனீரே. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமை வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்குவீராக. அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்
உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்த பழியை உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 33 இறை திருவசனங்கள் 7-9. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 33 இறை திருவசனங்கள் 7-9. ஆண்டவர் கூறியது, மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாய் நின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர், ஆனால் அவர்களது இரத்த பழியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர், நீயோ உன் உயிரை காத்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டு நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீ, நானும் மயங்கி போது தாங்கி நின்றீர். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். வாழ துணிவை தந்தி தாயின் கருவினில் உருவாக்கினீ. தடுக்கி விழும் போது தாங்கி நின்றீர். தூர சென்றாலும் துணையாய் வந்தி துன்பத்தில் வாழ துணிவை தந்தி. அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பே. கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன்.
உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீ, நானும் மயங்கி போனே. எளியோர்க்கு நச்செய்தி சொல்லிடுவா, விடுதலை வாழ்வுக்கு உழைப்பிடுவே, உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவா, உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. எளியோர்க்கு நச்செய்தி சொல்லிடுவா, விடுதலை வாழ்வுக்கு உழைப்பிடுவே, உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவே. அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டேன், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீ, நானும் மயங்கி போனேன். இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 8-10 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 8-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயினச்சிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனும் மறைமொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்துவர் போலவும் வரி தண்டுவோர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகிற்கும் எங்கள் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. அன்பில்தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வினுடைய உச்சம் இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அன்பு நிறைந்த வாழ்வு. யாரெல்லாம் அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறோமோ அவர்கள் அனைவருமே மறு கிறிஸ்துவாக மாறுகிறோம். இயேசு இந்த உலகத்தில் கொண்டு வந்த அதே அன்பை நாமும் பிறருக்கு கொடையாக இந்த அன்பின் வழியாக கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு மனிதராக குழந்தையைப் போல அவதரித்து வந்ததற்கு காரணம் தந்தையாம் கடவுள் ஆண்டவர் இயேசு தூய ஆவியார் கொண்டிருந்த அன்பின் காரணமாகவே. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்ணால் காணக்கூடிய மனிதரை அன்பு செய்யாதவர், கண்ணால் காண முடியாத கடவுளை ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவருமே அன்பு நிறைந்த மக்களாக வாழ இன்றைய 3 வாசகங்களுமே அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். ஒரு உண்மை நிகழ்வாக சொல்வார்கள், அமெரிக்காவில் ஒரு குருவானவர் நற்கொரணை வழங்குவதற்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கார். நம்ம பகுதியில் நிறையா பிளாட்ஃபார்ம் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தானே? காரைக்குடியிலே இருக்குது, எல்லா நகர்ப்புறங்கள்லேயும் அதிகமாக இருக்குது, வெளிநாடுகளில் இதுக்கு வந்து பேர் போனது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்களா, அப்பாயின்மெண்ட் தான் வாங்கிட்டு போனோம். அப்போ குருவானவர் நற்கொரணை வாங்குவதற்காக மேலே செல்கிறாரு. அப்போ பார்க்குற போது அந்த போயின்ற அந்த வீட்டில் வந்து ஆட்கள் இல்லை. உன்னை எதிர்த்த வீட்டில் கதவை தட்டி கேட்குறாரு, இந்த மாதிரி ஆளுங்க வெளியில் வராங்க. அப்போ கேட்குறாரு, எதிர்த்த வீட்டில் ஆட்கள் இல்லையா அப்படின்னு கேட்குற போது அவங்க சொன்னாங்க, எதிர்த்த வீட்லையா, உள்ள 4 மனுஷங்க இருக்காங்க, ஆனால் அவங்க பேர்லாம் தெரியாது, ஆனால் கிட்டத்தட்ட அவங்க 10 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க, நான் 10 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் 4 மனுஷங்க இருக்காங்க, அது மட்டும் தான் தெரியும், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம்.
பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை நம்ம காரைக்குடியில் இல்லை, அதனால் ஆண்டவர் கண்டி சொல்லுவோம், ஆனால் பல இடங்களிலே இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருமே அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அன்புக்காக இயங்காத ஒரு உயிரினம் இல்லை என்று சொல்ல முடியும். விலங்கினமும் கூட அன்புக்காக சக விலங்கினங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயங்குகிறது. எனவேதான் ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ஒரு தாய் தந்தைக்கு 12 வயது நிரம்பிய ஒரு மகள் இருக்காங்க. அந்த குடும்ப தலைவர் வந்து தாவரவியல் பேராசிரியர், பிஹெச்டிலாம் முடித்து மிகப்பெரிய ஒரு பட்டதாரி, மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் என்று சொல்லலாம். அவருக்கு இந்த பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி, அப்புறம் மண்ணில் ஊற உயிரினங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறதுலாம், ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் ஒரு வகையான ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அதுலேயே மூழ்கி இருப்பார், கல்லூரிக்கு போவார், அப்புறம் ஆராய்ச்சியில் இருப்பார். அவங்க பிள்ளைங்களோடையோ மனைவியோடையோ யாரோடையும் பேச மாட்டார். அந்த மகளுக்கு ஒரு சிறந்த ஆர்வம் என்ன அப்படின்னா, ஓவியம் வரையக்கூடிய ஆர்வம். நல்ல சிறப்பான ஓவியத்தை வரையக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருக்கிற குழந்தை ஓவியத்தை வரைஞ்சிட்டு அப்பாட்ட பாராட்டு பெறுவதற்காக போய், அப்பா ஓவியம் வரைஞ்சிருக்கப்பா, போக மாட்டாங்கிட்டு, எனக்கு ஆராய்ச்சி போனவே நேரம் இல்லை, நீ வந்து என் நேரத்தை வீணாக்குறியா, ஒளிய ஓடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி திட்டி அனுப்பிடுவார். அழுதுகிட்டே அந்த குழந்தை போயிருக்கும். ஒரு முறை அருமையான ஓவியத்தை வரைஞ்சிட்டு தந்தைகிட்ட போய் கொடுத்தாராம். உடனே, எனக்கு ஆராய்ச்சி போன நேரம் இல்லை, தயவு செய்து கதவு அடைச்சிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி வெளியே அனுப்பிடுறாரு. உடனே அந்த குழந்தை அழுதுகிட்டே அம்மாட்ட போகுது, அம்மா அப்பாட்ட நான் போய் ஓவியத்தை காமிக்க போனேன், என்னை வழக்கம் போல் திட்டி அனுப்பிட்டாரு, ஒருவேளை இவருக்கு மகளாக பிறக்காம வண்ணத்து பூச்சியாவோ அல்லது இந்த பூச்சிகளாவோ கொசுவாவோ நான் பிறந்திருந்தேன்னா நிச்சயமாக அப்பா நீ அன்பு செஞ்சிருப்பார்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கண்ணீரோடு அம்மாட்ட பேசித்தான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய 2 வாசகத்திலே பார்க்கிறோம் அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று பார்க்கிறோம். இயேசு ஏன் அன்பு என்ற ஒன்றை அதிகமாக தன்னுடைய இறையாட்சி பணியிலே வலியுறுத்தினார் என்று சொன்னால், இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே பரிசேயர்கள், சதிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் சட்டத்திற்கும் இந்த சட்டத்திற்கும் அதே போல கடவுள் கொடுத்த கட்டளைகளை மட்டும் கடைபிடித்தால் போதும், திருச்சட்டத்தை கடைபிடித்தால் போதும் நாங்கள் நிலைவாழ்வு பெற்றுவிடலாம், மோட்சத்துக்கு போயிடலாம், மீட்பை பெற்றுவிடலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஏமாற்றி கொண்டார்கள். பிறரை அன்பு செய்வது தேவையில்லை, திருச்சட்டத்தை நிறைவேற்றினால் போதும், கடவுள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை கொடுத்தா போதும் நான் மீட்பு பெற்று விடுவேங்கிற அந்த ஒரு மெத்தன போக்கு இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு அன்புதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆண்டவர் பெயராலே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், அருள் சாதனைகளை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவருமே அன்பால் நம் வாழ்க்கையை கட்டியமைக்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவர் என்பவர் பிறரை அன்பு செய்பவர், உண்மையான கிறிஸ்தவர் என்பவர் பிறரை ஏற்றுக்கொள்பவர், உண்மையான கிறிஸ்தவர் என்பவர் பிறரை மன்னிப்பவர், உண்மையான கிறிஸ்தவர் என்பவர் பாகுபாடுகளை களைந்து எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த மனப்பான்மையில் வாழ்பவர். நம்மில் யாரேனும் ஏதாவது ஒரு நிலையிலே பாகுபாடு காட்டினோம் என்று சொன்னால், ஜாதியின் பெயராலோ, பணத்தின் பெயராலோ, அல்லது படிப்பின் பெயராலோ, நான் என் அந்தஸ்தின் பெயராலோ, இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாட்டை காண்பித்தோம் என்று சொன்னால், அது கடவுளுக்கு முன்பாக அருவறுப்பானது, ஒரு சாபக்கேடு. அவர்கள் எத்தனை முறை ஆலயத்துக்கு வந்தாலும் மெச்சிப்பே கிடையாது. யாரையாவது நம்ம வந்து பிறருக்கு இவங்க கீழே இவங்க மேலே நாங்கள் தான் ஆண்டவங்க இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி யாராவது நம்ம வந்து சக மனிதர்களை குறைவாக மதிப்பிட்டோம்னா நமக்கு மீட்பே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள், ஒவ்வொருவருமே கடவுளின் சாயலிலே உருவிலே படைக்கப்பட்டவர்கள், தூய ஆவியர் அபிஷேகத்தாலே திருமுழுக்கு பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவர் எப்படி பாகுபாடு பார்க்க முடியும், யோசித்து பார்க்கணும். நம்புக்குரியவர்களே, எதற்கு இதை சொல்கிறேன் தெரியுமா, எனக்கு பொறுப்பு இருக்கிறது, உங்களை எச்சரிப்பதற்கு இறைவாக்கினருக்குங்கிற அந்த நிலையிலே பொறுப்பு இருக்கிறது. கடைசியில் ஆண்டவர் கேட்பார், இவ்வளோ திருப்பலிக்கு போனியே, இவ்வளோ ஜெபமாலை ஜெபிச்சியே, இவ்வளோ நற்கூரனை ஆராதனைக்கு போனியே, ஆனால் சக மனிதனை சக மனிதனாக நீ மதிக்கவில்லையே, சக மனிதனை கடவுளின் பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லையே, நீ பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு இருந்திருக்கிறாயே, பிறரை அடக்கி இருக்கிறாயே, ஒடுக்கி இருந்திருக்கிறாயே, உனக்கு எப்படி மீட்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் கேட்பார். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி.
நான் சொல்றது புரியுதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஆண்டவர் யாரையும் பாகுபாடு பார்க்கல. அவர் செய்த போதனையா இருக்கலாம் அல்லது செய்த அற்புதங்களா இருக்கலாம், எல்லோரையும் தேடி சென்று உதவி செய்தாள். தேவையில் இருப்போருக்கு உதவி சென்றார். நோயாளர்களுக்கு நம்பிக்கையின் பொருட்டு நீ விரும்புகிறாயா என்று கேட்டு அவளுக்கு நலம் கொடுத்தார். தொழு நோயாளர்கள் இந்த சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நோயாளர்களாக கருதப்பட்டார்கள். அவர்களுக்கு நலம் கொடுத்து இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். பார்வையிலிருந்த பத்தலேமைக்கு பார்வை கொடுத்து ஒரு புது வாழ்வை கொடுத்தார். பாவியான விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணுக்கு இனிமேல் பாவம் செய்யாதே, மனந்திருந்தி நலமோடு மகிழ்வோடு வாழ் என்று சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தார். வரி தண்டுவோரான சக்கேயுவுக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்று சொன்னால் அவர் கொண்டிருந்த அன்பு. இன்றைய அச்செய்தியிலே மிக அருமையாக சொல்றாரு, உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் யாராவது பாவம் செஞ்சிருந்தா நீங்களும் அவரும் தனித்து இருக்கும் போது தனியா கூப்பிட்டு சொல்லு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இறைகள் பின்னணி இருக்கு. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் யாராவது தவறு செஞ்சிட்டா இவன் யூதன் அல்ல, இவன் கடவுளின் பிள்ளை அல்ல, இவன் ஒடுக்கப்பட வேண்டியவன், இவன் ஓரங்கட்டப்பட வேண்டியங்கிற மனநிலை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாரு. அப்படியாவது இவருக்கு அன்பு செலுத்தட்டுமே, இரக்கம் காட்டட்டுமே, மன்னிக்கட்டுமே, திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் சகோதர சகோதரி யாராவது பாவம் செஞ்சுருந்தா தப்பு செஞ்சுருந்தா நீங்களும் அவங்களும் தனியாக இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லுங்க. அப்படியும் கேட்கலையா? ரெண்டு மூணு நேரம் கூப்பிட்டு சொல்லுங்க. அப்படியும் கேட்கலையா? திருச்சி போயிட்டு கூப்பிட்டு வாங்க. அப்படியும் கேட்கலையா? அப்புறம் நீ வந்து தள்ளி வை. மூணு ஸ்டெப்பு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியாவது அவன் மேலே பரிவு காட்டு, அப்படியாவது இரக்கம் காட்டு, அப்படியாவது மன்னி, அவர் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடு என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த மனநிலை இருக்கணும். பல நேரங்களில் நம்ம யாராவது தப்பு செஞ்சான்னு என்ன செய்யறோம் தெரியுமா? பிறரை அவமானப்படுத்த நினைக்கிறோம். யாராவது இந்த உலகத்தில் யாராவது நான் வந்து 100%, நான் 100%, நான் தப்பே செய்யலை அப்படின்னு கை தூக்க முடியுமா? அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை குற்றம் சுமத்தும் போது என்ன சொல்கிறாரு, ஏய் உங்கள்கிட்ட இருக்கிற யாராவது பாவம் செய்யலைன்னா முதக்கல் எடுத்து எரிடா வைப்போம். இப்படி தான் சொல்லியிருப்பார் அவர். கண்டிப்பாக இப்படி தான் சொல்லியிருப்பார். ஒரு ஆள் இல்லை, ஓடி போயிட்டாங்க எல்லாரும். காரணம் என்ன? நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் த வேர்ல்ட். யாரும் கடவுளுக்கு முன்பாக நீதிமான் கிடையாது. ஒவ்வொருவருமே தன்னுடைய பலவீனத்தின் காரணமாக ஏதாவது வகையில் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நீதிமானு கூட ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவம் செய்கிறாராம்? 7 முறை என்று ஊழியத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, யாராவது தப்பு செஞ்சிட்டாங்களா, நமக்கு எதிராக இல்லாத பொருளாதாரம் பேசுகிறாங்களா, அவங்கள தீர்ப்பிடாதீர்கள். மனசார 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறுங்கிற அந்த வார்த்தையை பிறருக்கு மத்தியில் பயன்படுத்த வேண்டாம், பழி வாங்க வேண்டாம். பிறர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது அவர் ஒரு பார்வை பார்த்துருந்தார்னா படைவீரர்களும் சாம்பலாக போயிருப்பாங்க. இறை மகனாக பார்த்துருந்தாருனா அவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தையாம் கடவுள்கிட்ட வேண்டாரு. தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தெரிந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமோ தெரியாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமோ, ஒரு அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள் இருந்ததுனால நம்மளும் கிறிஸ்தவராக இருக்கமா தெரியல, நம்ம தெரியாமல் கூட விவரம் தெரியாத வயசில் ஞானஸ்தானத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நீங்களும் நானும் அன்பு சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஒரு சிறந்த சாட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான சாட்சியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும், மறு கிறிஸ்துவாக மாற முடியும், உண்மையான சீடத்துவ வாழ்விற்கு சாட்சியம் வரையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் வெளிப்படுத்துகிறார். திருத்தூதர் பவுலும் கூட ரோமே இருக்கிற திருமுகத்திலே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்கிறார். எனவே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அன்பை பிறருக்கு காட்டக்கூடியவர்களாக, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக, அதே போல பசியால் இருப்பவர்களுக்கு நம் உணவாக, ஆடையின்றி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆடையாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை காண்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, நம்முடைய குடும்பத்தில் யோசிச்சு பார்ப்போம், எத்தகைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். திரு குடும்பமாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் தெரு குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த சாட்சியத்தை பகராமல், தேவையில்லாத ஒரு முன்மாதிரி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து, தேவையற்ற வார்த்தைகளை பேற்று நாம் சாட்சியத்தை இழந்து வருகிறோம்.
பெற்று அபிஷேகத்தை இழந்து வருகிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவருமே அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருமே ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. காரணம், பழி வாங்கக்கூடிய எண்ணம், பிறரை பற்றிய தவறான குறை காணக்கூடிய எண்ணம், ஆண்டவரை தேடாத எண்ணம், இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எண்ணம், ஆண்டவர் பெயரை அறிக்கையிடாத எண்ணம், ஆண்டவரை வாழாத எண்ணம், ஆண்டவர் கொடுத்த கொடைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காத எண்ணம், இவையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவற்றையெல்லாம் களைந்து நாம் எல்லோரையும் அன்பு செய்ய முயற்சி செய்வோம். நமக்கு எதிராக தீங்கு செய்வர்களுக்காக இறைவேண்டல் செய்வோம். நமக்கு எதிராக தீங்கு செய்வர்களுக்காக நாம் ஜெபித்து அவரை அன்பு செய்ய முயற்சி செய்வோம். கல்லான இதயத்தை கனிவுள்ள இதயமாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அது அன்பினால் மட்டும்தான் முடியும். இன்றைய தியான பாடல்களை பாடினோம். ஆண்டவரே நீரே என்னை மயக்க விட்டீர் என்று பாடினோம். கடவுள் இறைமையாவை, இந்த இளைஞரான இறைமையாவை அன்பினாலே மயக்கினார். அவருடைய இறை வார்த்தை பணி செய்வதற்காக அன்பினால் அவர் ஆட்கொண்டு அவர் சாட்சியம் பகர வழிகாட்டினார். நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் அன்பு செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா? தாய் தந்தையர்களை மதிக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த கட்டளையில் ஒன்று, தாய் தந்தையை மதித்து நட. ஆனால் எத்தனை பேர் பெற்ற தாய் தந்தையரை மதிக்கிறோம்? ஒரு காலகட்டத்தில் நாமும் அந்த நிலைக்கு தான் போவோம்ங்கிறதை மறந்து நாம் ஒரு உதாசீனப்படுத்துகிறோம். மாமா மாமியாரை உதாசீனப்படுத்துகிறோம். பெற்ற பிள்ளைகளை உதாசீனப்படுத்துகிறோம். அவற்றையெல்லாம் களைந்து விட்டு ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து நாம் அன்போடு வாழ்கிற போது தான் நம் கிறிஸ்தவ குடும்பம். அப்போதான் மார்த்தூட்டி சொல்லிக் கொடுக்க முடியும், நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட அன்பின் சமூகமாக மாறிட தடையாய் உள்ள எல்லா வகையான தேவையற்ற தீமைகளை களைந்து விட்டு பிறர் அன்பு செய்வோம். மீண்டுமாக சொல்கிறேன், கண்ணால் காணக்கூடிய மனிதரை, கண்ணால் காணக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை, கண்ணால் காணக்கூடிய நம்ம தாய் தந்தையரை அன்பு செய்யாதவர்கள் கடவுளை ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது. பல நேரங்கள் உயிரோடு இருக்கும்போது தாய் தந்தையரை கவனிப்பதில்லை, ஆனால் இறந்த பிறகு கல்ற கட்டுறோம். பல நேரங்களில் ஒரு ஒரு வருஷமும் பெருசாக கொண்டாடிட்டு இருக்கோம். உயிரோடு இருக்கும்போது அவள் அன்பு செய்யவில்லை என்றால் இறந்த பிறகு அன்பு செய்து கல்லறையிலே மாலை போட்டு என்ன பயன்? யோசித்து பார்ப்போம். அன்பு செய்வோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுந்து நின்று நம்பிக்கை எடுத்துரைப்போம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரனார். கண்ணீ மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே. பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே. உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. ஆ நாம் அனைவருமே கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையோடு விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். அனைத்துலகோரின் கடவுளே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள்
குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து நல்ல ஆன்ம உடல் சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசருக்கெல்லாம் அரசே எம் இறைவா, நாடுகளை ஆளும் தலைவர்கள், செல்வந்தர் ஏழை என மக்களை பாகுபாடு இன்றி அனைவரையும் ஒரே தேசத்தின் மக்களாக நினைத்து நல்லாட்சி புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழிபவரே எம் இறைவா, படித்து முடித்துவிட்டு தங்களின் கல்விக்கு ஏற்றவாறு வேலை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் இளையோருக்கு நீர் நல்லதொரு வேலை வாய்ப்பினை தந்து அவர்களை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையில் உறைபவரே எம் இறைவா, எங்கள் ஊரில் நல்லதொரு மழைப்பொழிவினை தந்து விவசாயம் செழித்திட மக்கள் அனைவரும் வளமுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இருப்பிடமே எம் இறைவா, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயால் வாடுவோர், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்போர், திருமணம் நடக்காமல் இருப்போர் அனைவருக்கும் உமது இரக்கத்தையும் ஆசிரையும் அதிசயங்களையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடிந்த வேளையிலே தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பின் வழியாக சாட்சியம் பகர தடையாய் உள்ள பழிவாங்கக்கூடிய எண்ணம், குறை காணக்கூடிய எண்ணம், குறுகிய மனநிலை, தேவையற்ற கோபம், தேவையற்ற பாகுபாடுகள் எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள், எல்லோரையும் நாம் அன்பு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியார் தந்த அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவருமே தக்க வைத்து நாமும் பிறரும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சாட்சியம் பகர ஒவ்வொருவருக்கும் இறைவன் வழிநடத்துதலை, ஆசீர்வாதத்தை, ஞானத்தை தரும்படியாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகமே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல், பாடல் எண் 246. எல்லாம் தருகின்றே தந்தாய், என்னையும் தருகின்றே. எல்லாம் தருகின்றே தந்தாய், என்னையும் தருகின்றே. இயற்கையேந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையேந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானை பலி, எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை நீ காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மர நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார, உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்போது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்காம திருவுளமான. இவ்வாறு இருளிலிருந்து உயர்த்து ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எங்கெடுத்துரைக்க செய்தலினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும், அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவரோடும், வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரா. வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய
என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள் இதய நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆகிய ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் முகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பேருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோ உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். நம்மை அன்பு செய்வதற்காக இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்த வல்லமையுள்ள தெய்வம். அன்பாலே பிறரை மன்னித்தவர், பிறர் வாழ்வு வளம் பெற அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர். தன்னுடைய போதனின் வழியாக, வல்ல செயலின் வழியாக அன்பினை வெளிப்படுத்தி சாட்சியம் பகிர்ந்தவர். நம் ஒவ்வொருவரையுமே அன்பு சமூகமாக இணைக்க இணைப்பு பாலமாக இருப்பவர். இந்த உயிருள்ள அன்பின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தவனை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். ஆண்டவை துணை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். திருவிருந்து பாடல், பாடல் எண் 328. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. இதய தெய்வமே
எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் மாறலா, பரவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியலா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் மாறலா, பரவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியலா. ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழி உண்டோ, ஆனால் இயேசுவே உன் அன்பிற்கழி உண்டோ, என் இதய அன்பை எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. அஞ்சம் கூறும் நண்ப கூட்டம் உலகில் பல உண்டு, தன்னலமே உருவெடுத்து உலகம் நட்புண்டு. வஞ்சம் கூறும் நண்ப கூட்டம் உலகில் பல உண்டு, தன்னலமே உருவெடுத்து உலகம் நட்புண்டு. ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ, ஆனால் இயேசுவே நல் நண்பன் நீ என்றோ, என் இனிய நண்பா எழுந்து வா, இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் மீராவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும், உம் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்ட
தலையில் தருளும் புனிதகளோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டில் தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலேயே ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் அன்றாட்டுகளையெல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீ உணவளித்து வாழ்வளிக்கின்றீ. இவ்வாறும் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் வழியாக இயேசுவின் சுடத்து வாழ்விற்கு சாட்சியம் பகர சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசு வாழ்க. மரியே வாழ்க. இயேசு போற்றி. மரியே போற்றி.